Hello viewers, welcome to Trade Guidance channel. So nama indha video la vandu pathina oru mukkiyamana strategy nama subscribers romba naala kettittu irundha strategy bro gap up aachuna gap down aachuna so annaiki naala naanga trade edukrom but last la vandu mudiyudhu naanga vandu failure aayirom so gap up ku gap down ku edhaavadhu particular strategy irukka abdingaradha kettirundinga so kandipa irukku so idhu vandu naanga oru naalu வருஷமாக அதாவது எல்லா கேப் அப் ட்ரெட்லையும் ட்ரெட்ல நாங்கள் பண்ணுறது கிடையாது ஸோ எங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வரக்கூடிய கேப் அப் கேப் டவுனில் எங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நாங்கள் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஸோ ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுக்குறோம் பட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு ரொம்ப லேஸாக இருக்குது அதாவது ரொம்ப சாதாரணமாக நினச்சிட வேண்டாம் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு நாங்கள் காஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா கொடுக்கலாம் ஒரு காஸ்ட் வச்சு கொடுக்கணும்னா கொடுக்கலாம் பட் ஏன் நாங்கள் கொடுக்கல அப்படின்னா தமிழில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களோட எய்ம் சரிங்களா ஸோ அதை நோக்கி நாங்கள் பயணப்பட்டுருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் பயணிச்சுட்டு வந்த பாதையில் நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த இப்போ எங்களை நம்பி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறத வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம் சரிங்களா ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய யூஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸை ஏற்கனவே எங்கள் இதில் வந்து ஒர்க்கான ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுதோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ட்ரேட் எடுங்க சரிங்களா ஸோ இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐ எம் சப்ஸ்கிரைப்டு ப்ரோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இதுதான் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் ஓகே இப்போ நம்ம கேப் அப்பில் ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட கேண்டில் இது வந்து ஃபுல்லாகவே ஒரு டே கேண்டில்னு வச்சுக்கோங்க இந்த பிளாக் லைன் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை இங்கே பிடிஹெச்னு போட்டிருக்கீங்களா ப்ரீவியஸ் டேவோட ஹை சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே வந்து 15 மினிட் கேண்டில் ஓகேங்களா ஸோ இது வந்து டே கேண்டில் கிடையாது 15 மினிட் கேண்டில் ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டது இதில் இந்த க்ரீன் கலர் 15 மினிட் கேண்டில் இருக்குது இல்லைங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் ஸோ எப்பவுமே வந்து கேப் அப்னா என்ன ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறது மட்டும்தான் கேப் அப் ஓகேங்களா ஸோ இந்த கேப் அப்பில் நம்ம பை சைடு எடுக்கிறதுக்கு நம்ம ரெண்டு கண்டிஷன் வச்சுருக்கோம் சரிங்களா பை சைடு ட்ரேடு போகிறதுக்கு நம்ம ரெண்டு கண்டிஷன் வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி கரண்ட் டேவோட எந்த 15 மினிட் கேண்டிலும் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது அதாவது டச் பண்ணிட்டு போகலாம் லைக் திஸ் ஓகேங்களா ஆனால் க்ளோஸ் வைக்கக்கூடாது இது வந்து செகண்ட் கண்டிஷன் ஓகேங்களா ஸோ என்ட்ரிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எந்த ஒரு கேண்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகுதோ அதுதான் நம்மளுடைய என்ட்ரி ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் கண்டிஷன் ஃபார் என்ட்ரி ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபைனல் கண்டிஷன் இது எப்படி போகிற தெரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த தேர்டு கேண்டிலில் நமக்கு வந்து இந்த செட்டப்படி என்ட்ரி கிடச்சிருக்கு ஆனால் சில கேசஸில் செகண்ட் கேண்டில்லே கூட என்ட்ரி கிடைக்கும் சரிங்களா சில கேசஸில் ஃபோர்த்து ஃபிஃப்த்து கேண்டிலில் கூட என்ட்ரி கிடைக்கும் அதுக்கு வரைக்கும் இன்சைட் கேண்டிலே ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம் சரிங்களா ஸோ இதில் வந்து ப்ரோ இதில் நாங்கள் எப்படி உங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்கும் இது எப்படி ப்ரோ நாங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணுறது எஸ்எல் எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்பவும் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட ஹை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி அந்த கரண்ட் டேவோட லோ தான் வந்து எஸ்எல் ஓகேங்களா ஸ்வீப் ஆச்சு இந்த கேண்டில் வந்து கீழே ஸ்வீப் ஆனதுனால இதுக்கு நேராக எஸ்எல் வச்சுருக்கோம் இது ஸ்வீப் ஆகாமல் இங்கேயே முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம எஸ்எல் வந்து அங்கே வச்சுருப்போம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போ வந்து 1:1 இந்த இடத்துல வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா 1:1 மேலே இருக்கணும் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1:1 ஓகேங்களா ஸோ இன்ட்ராடே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 1:1 சொல்கிறேன் சரிங்களா இதை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது மட்டும்தான் இதோட இது வந்து கூடும் சரிங்களா ஸோ இப்போ வந்து அந்த 1:1 இதில் நமக்கு எப்போ வந்து இந்த டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்மளோட எஸ்எல்ஐ வந்து காஸ்ட்டு காஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வந்து கேப் அப்பில் மார்க்கெட் மேலே மேலே போகுதோ நம்மளோட எஸ்எல்ஐ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரெய்லிங் எஸ்எல்ஐ கொண்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ பெரும்பாலும் கேப் அப் அப்படின்னா என்ன பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து அன்றைக்கி ஜாஸ்தியாக இருந்ததுனால டுடே மார்னிங் நமக்கு கேப் அப் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஸோ அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்போது பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை தொடர்ந்து மேலே எடுத்துகிட்டே போவாங்க ஸோ அப்போ வந்து நம்மளோட காஸ்ட்டை வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ இதை எப்படி ட்ரையல் பண்ணலாம் ப்ரோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு 5 லாட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் 3 லாட்டை ஃபஸ்ட்டு 1:1 கட் பண்ணிடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் 2 லாட் வச்சுக்கோங்க அந்த 2 லாட்டில் எஸ்எல் வந்து ட்ரையல் பண்ணிட்டே போங்க ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் டெக்னிக்கலாக ஃபைன் பண்ணுறீங்களோ அங்கே மீதி இருக்கிற 2 லாட்டை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு விசுவலாக இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில்
நடந்த ஒரு ரியல் டைம் ட்ரேடை வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும், சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து சின்ன கேப் அப் ஆயிருக்கு. உங்களுக்கு நான் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கேப் அப் அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் கேப் அப்பு, ஒரு 4-5 பாயிண்ட்லாம் போனால் கேப் அப் கிடையாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போனால் கூட அது வந்து கேப் அப் தான். என்னென்னா நமக்கு அந்த மாதிரி கேப் அப் தான் நிறைய கிடைக்கும். ஸோ ஒரு 300-400 பாயிண்ட் கேப் அப் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ், 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் கிடைக்கும், சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸு அல்லது வீக்லி ட்வைஸ் கூட கிடைக்கும். சில நேரங்களில் 2 வாரத்துக்கு 1 அல்லது 2 தடவை கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸில் இந்த பிளாக் லைன் இருக்கு இல்லைங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் லைன் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை, சரிங்களா? நம்மளுடைய மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலில் நோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கேசஸ் நீங்கள் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் ஓப்பன், இது லோ, இது ஹை, இது வந்து க்ளோஸ். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓப்பனில் இங்கே ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் கீழே வர ட்ரை பண்ணியிருக்கு, பட் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்க முடியலை, ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து ஒரு பயஸோட ஸ்ட்ரென்த்தை தான் காட்டுது. ஸோ அதனால் அப்போ இங்கே க்ளோஸ் வச்சது பயஸோட ஸ்ட்ரென்த்தை கன்ஃபார்ம் பண்ணிருச்சு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ என்ட்ரி எங்கே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட ஹை தான் நம்மளோட என்ட்ரி, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஒரு க்ரீன் கலராக வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு க்ரீன் கலரில் வந்து மார்க் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த கேசஸில் வந்து நமக்கு என்ன நடக்கணும், அதாவது செகண்ட் கேண்டிலோ இல்லாத அதை செகண்டுக்கு அப்புறமா இருக்கக்கூட தேர்டு ஃபோர்த்து கேண்டில் எந்த கேண்டில் இந்த ஹையை வந்து டச் பண்ணதோ அதுதான் நம்மளோட பை சைடு என்ட்ரி, ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நடக்குது, செகண்ட் கேண்டிலே நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருச்சு, தேர்டு கேண்டில் போயிட்டுருக்கு, மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதில் டார்கெட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸோ இதில் வந்து 415-490 ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டார்கெட்டாக வைப்போம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 560, ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட், 570 கிட்ட நம்மளோட டார்கெட் இருக்கும். ஸோ இது வந்து 1:1 ரேஷியோவில் என்னோட வந்து டார்கெட் வைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோட எஸ்எல் வந்து இந்த பிளாக் லைன் தான் என்னோட எஸ்எல், சரிங்களா? ஸோ என்னோட டார்கெட் வந்து ஹிட் ஆகுதான்னு பார்க்குறேன், ஃபஸ்ட்டு லைனில் வந்து டார்கெட் ஹிட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே, எனக்கு வந்து என்ட்ரி ட்ரிகரான கேண்டில்லேருந்து 3வது 15 மினிட் கேண்டில், ஓகேங்களா, எனக்கு வந்து எஸ்எல் டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து நான் ஒரு நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 லாட் போகிறேன்னு வைங்க, 3 லாட்டை ப்ராஃபிட் வந்து இங்கே நான் கட் பண்ணிடுவேன், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ நான் ட்ரையல் பண்ணுவேன் மார்க்கெட் வந்து எந்த இடத்துலையாவது ஹையர் ஹை வச்சுட்டே போயிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லோ வந்து எங்கேயாவது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் என்னோட ப்ராஃபிட் வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் மார்க்கெட் எதுவும் அந்த இதில் பார்க்கலாம் மார்க்கெட் ஏதாவது அப்படி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? நான் கண்டினியூஸாக கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இங்கே ஒரு சின்ன கன்சால்டேஷன், அதுக்கப்புறமும் ஒரு பூம் தான் வந்திருக்கு, சரிங்களா? மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேலே தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு டைமிங் வந்து கீழே தெரியும், கிட்டத்தட்ட 2:45 வரைக்கும் மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேலே தான் போயிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் அன்னைக்கு ஏதாவது இந்த 2:45 வரைக்கும் எனக்கு வந்து மார்க்கெட்டை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து மார்க்கெட் கொடுக்கவே இல்லை, நான் அன்றைக்கி வந்து ஒன் சைட் ட்ரேடிங் டே, ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து 315 முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் வந்து ஒரு கேப் அப், ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து இங்கே கட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் லோ மாதிரி ஃபார்ம் பண்ணுது. இந்த க்ரீன் கேண்டில், இந்த இங்கே ஒரு கேண்டில் தெரியுதுங்களா, ஸோ இதோட லோவை வந்து கட் பண்ணி ஏதாவது ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நான் என்னோடய ட்ரையல் பண்ணிட்டு போகிறேன், என்னோடய ப்ராஃபிட் வந்து கட் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த க்ரீன் கேண்டில், இந்த ரெட் கேண்டிலோட லோ வந்து ஏதாவது ஒரு கேண்டில் வந்து ரெட் கேண்டில் கட் பண்ணியிருந்ததுன்னா என்னோட ப்ராஃபிட் வந்து நான் கட் பண்ணியிருப்பேன். பட் என்னோட இதை வந்து எதுவுமே மேட்ச் பண்ணலை. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஒன் சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஹையர் லோவும் வந்து பீட் ஆகலை. ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட் ஹையர் ஹை வச்சுட்டு மேலே போயிட்டே இருந்தது, ஓகேங்களா? ஸோ மறுநாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் போய் க்ளோஸாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்காவான கேப் ஆஃப் பை சைட் ஸ்ட்ராட்டஜி, இது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லாக போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களோட டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பு ப்ளஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கேட்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.